வணக்கம் நம்ம எல்லாருக்குமே நெப்போலியும் மாவீரன் நெப்போலியா இந்த உலகத்தையே தான் கைக்குள்ள போன்ற நினைச்சு ஒரு பெரிய மாவீரன் பல சாம்ராஜ்யங்களை சரிச்சு வெற்றி வாகை சுடுன ஒரு ஆளு கடைசியில பாத்தீங்கன்னா அவர் பிரிட்டனிட்ட தோத்து போயிட்டாரு தோத்து போன அவரை பிரிட்டன் என்ன பண்ணுச்சு ஆப்பிரிக்கல இருக்கு ஒரு தனி சிறைய அடைச்சு வச்சிருச்சு யாருமே இல்லங்க இவ்வளோ வெற்றி வாகி சூடின ஒரு மனுஷன் உலகத்தையே வந்துட்டு ஒரு அகந்தையோடையும் ஒரு திமுறோடையும் ஒரு மமதையோடையும் வந்துட்டு வளம் வந்த ஒரு ஆள் ஒரு நாலு செவத்துக்குள்ளே அடைக்கப்பட்டவுடன் பயங்கரமாக ஒரு பெரிய மன உளைச்சல் ஆள் எப்பயுமே பதட்டத்தோடையும் சோகத்தோடையும் ஒரு மாதிரி குழப்பமாகவே வாழ்ந்துட்டுருக்காரு அப்போ அவரை பார்க்க ஒரு நண்பர் வர்றாரு அந்த சிறைக்கு அவருக்கு அவரை பார்க்கறதுக்கு அந்த நண்பருக்கு அனுமதி கிடைக்குது அவர் கையில வந்து ஒரு சதுரங்க பெட்டி எடுத்துட்டு நெப்போல பார்க்க வர்றாரு வந்து அவரு நெப்போலன் சொல்றாரு உங்களுடைய சோகத்தை இது போக்கும் உங்களுடைய தனிமைக்கு ஒரு வழி கிடைக்கும் இந்த சதுரங்க பெட்டி உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் தனிமையை போக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் வந்து நெப்போலியன் கையில் இந்த சதுரங்க பெட்டி கொடுத்துட்டு போறாரு ஆனால் நெப்போலியனுக்கு இருந்த மன உளைச்சல்லையும் பதட்டத்தையும் அந்த பெட்டியை திறந்து கூட பார்க்கல மனுஷன் கடைசியில் அந்த மன உளைச்சல்லையே துவண்டு துவண்ட இறந்தே போயிட்டாரு கடைசியில் அந்த சதுரங்க பெட்டி ஒரு தடவை ஏலத்துக்கு வருது ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப காலம் கழிச்சு வந்து நெப்போலியன் வச்சிருந்த சதுரங்க பெட்டின்னு சொல்லிட்டு அது ஏலத்துக்கு வருது அப்போ அதை பரிசோதிக்க திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு துண்டு சீட்டு இருக்கு அந்த துண்டு சீட்டில் நெப்போலியன் இருந்தார் பாருங்களேன் அந்த இருந்து எப்படி வெளியே தப்பிச்சு போகணுங்கிற ஒரு வரைபடம் இருக்குது அதில் அப்போ பாருங்களேன் அந்த மனுஷன் அதை திறந்து பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து எப்படி தப்பிச்சு போயிருக்கணும்னு அவர் தெரிஞ்சு போயிருக்கோம் வரலாறு வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லைங்களா அவருக்கு இருந்த மன உளைச்சல் அவரை மரணம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுச்சு ஒன்றும் இல்லை எலி எடுத்துக்கோங்களேன் சாதாரண எலி தன்னோட கூர்மையான பல்லையும் நகத்தையும் வச்சுட்டு சுவரானாலும் சரி தரையானாலும் சரி மரமானாலும் சரி நல்லா சுரண்டி ஓட்டையை போட்டு எதனாலும் ஆட்டை போட்டுட்டு போயிடுது ஆனால் அதே எலி பார்த்தீங்கன்னா ஒரு எலி பொறிக்குள்ள சிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு கம்பி கதவுக்கு நடுவில் பதட்டத்தோடு சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர சுற்றி இருக்கிற மரத்தை ஓட்டை போட்டு வெளியே தப்பிக்கணும்னு தோணவே தோணாது கடைசியில் மாட்டிக்கும் அது மாபீரனாக இருந்தாலும் சரி சாதாரண எளியாக இருந்தாலும் சரி மன உளைச்சலும் பதட்டமும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிதானத்தை இழப் இழப்போம் கடைசியில் அது வந்து ஒரு அழிவு பாதைக்கு தான் நம்மளை கொண்டு போகும் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் கூட நிதானத்தை இழக்காமல் மன உளைச்சல் இல்லாமல் யோசித்து செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் முன்னேற்ற பாதை நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் வாழ்க்கை வாழ்வதற்கே மன உளைச்சலை நீக்கி முன்னேற்ற பாதையை நோக்கி சந்தோஷமாய் வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி வணக்கம்